புதுசா வர்றவனுங்களை எவனையும் நம்பாதேன்னு சொன்னேன், அதை மட்டும் ஏண்டா கேட்கல? உனக்கே உழவக்கே பக்கம் அந்த துரோகி, இவனுக்காக நீ ஏன் கூட சண்டைக்கு வரியா? யாருன்னு பாரு. என்ன பழனி பேரிஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? இந்த இடத்துல நான் இவ்வளவு நாளா உட்காந்துருக்கேன்னா இவனை மாதிரி நான் இத்தனை பேரை பார்த்திருப்பேன். நீ என்னடானா ஏன் கிட்டே கதை அழுதுகிட்டு இருக்க? இந்த கூடவே இருந்து குளிப்பறிக்கலாம் தெரியுமா? நாப்பாளுங்க வெயிட் பண்ணிக்கிருக்காங்க, சரக்கு ஒன்று போய் சேரலையா? என்னடா பண்ணுறீங்க, இதெல்லாம் பிடிக்காது தெரியாத உடுக்கு. ஆமா யார் போனா? அரவிந்த். பொறுப்பு இல்லாத பசுக்க. உடனே அரவிந்த்க்கு ஃபோன் அடிச்சு என்னன்னு கேளு. சரிண்ண. எங்க விட்ட? இந்த விளையாட்டு நீ தான் ஆரம்பிச்ச, நீயே முடிச்ச. கீரல் பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. ஹலோ அரவிந்த், எங்கே இருக்க? நான் வந்துக்கிட்டு இருக்கேன். வந்துக்கிட்டு இருக்கியா? என்னடா உள்ளரா, பாட்டி வெயிட்டிங்கில் இருக்கு, என்ன பண்ணுறேன்? ஆன் தி வே. டைமோட போகணுன்னு தெரியாதா? நான் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணணுமா? இல்லை, வர வழியில் ஒரு சின்ன வேலை. அப்படி என்னடா வேலை? அண்ணன் இவ்வளோ கோபமாக இருக்கேன் தெரியுமா? வந்துடுறேன், இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் அங்கே இருப்பேன். அண்ணன் கால் பண்ணுற மாதிரி வச்சுக்காத. ஓகே. ம் ம் ம்
பொறுக்க பொறுத்துட்டேன், ஆற பொறுக்காமையா இருக்க போறேன். வந்து கவனிச்சுக்கிறேன். கட்டி போட்டு என்ன காப்பாத்துறேன், ரொம்ப சத்தம் போடுவேன். என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன். அமைதியை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், மாத்திராத வந்து
நினைக்கிறேன்.